हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரெட் எக் ரோல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிரலாம் இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் 3 ஸ்பூன் ஊத்திட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணது இதல போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste இதல ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா வணக்கிக்கங்க ஒரு மீடியம் फ्लेம்லயே வணக்கினா போதும் ஏன்னா ஜிஞ்சர் garlic paste லைட்டா அடிபடிக்கு அதனால ஒரு மீடியம் फ्लेம்லயே வணக்கிட்டா போதும் ஓகே இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இதெல்லாம் நம்ம வெங்காயத்தோட நல்லா mix ആയി வரட்டும் அவ்ளோதான் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு நல்ல பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியை நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க இந்த தக்காளி பழம்லாம் நல்லா வணங்கி வரட்டும் அதுக்குள்ள நான் மூணு முட்டை வந்து வேக வச்சு எடுத்துர்க்கேன் அது வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி பீஸா எல்லாம் கட் பண்ண வேண்டாம் நீங்க கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ண வேண்டாம் பின் நமக்கு சாப்பிடும்போது பீஸ் கிடைக்காது இந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு சாப்பிடும்போது அதோட பீஸ் வரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்ப இப்போ இந்த முட்டை வந்து நம்ம இந்த மசாலா கூட போட்டு ஜஸ்ட் ஒன் டாஸ் பண்ணி விடுங்க இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் போட்டு லைட்டா இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க ஓவர் mix பண்ணிராதீங்க இந்த முட்டை எல்லாம் அதோட சேர்ந்து உடைஞ்சிரும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு mix பண்ணி வெச்சிட்டா போதும் ஓகே இப்போ நம்ம பிரெட் எடுத்துறோம் பிரெட் எடுத்துட்டு இதோட எட்जेस எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம இத வேஸ்ட் பண்ண போறது இல்ல இந்த எட்जेस வெச்சு தான் நம்ம பிரெட் கிரம்ஸ் பண்ண போறோம் ஓகே இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த எட்जेस எல்லாம் போட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி இப்போ பிரெட் எல்லாம் ரெடி ஆயிச்சு நான் கொஞ்சம் தண்ணி வெச்சிருக்கேன் அதுல இந்த பிரெட் வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க ரெண்டு சைடு டிப் பண்ணா ரொம்ப வாட்டரி ஆயிரும் அதனால ஒரு சைடு மட்டும் டிப் பண்ணி எடுத்து கையில வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே தண்ணி எல்லாம் அதுல இல்லாத மாதிரி ஆனா நல்லா ஊறி இருக்கணும் அந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் நம்மளோட இந்த எக் ஃபில்லிங் வெச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நடுவுல வர மாதிரி வைங்க வெச்சிட்டு ரெண்டு சைடுமே கரெக்ட்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ராப் பண்ணுங்க அப்ப ஃபில்லிங் எல்லாம் வெளியில போகாம கரெக்ட்டா இருக்கும் ரெண்டு எட்ஜஸ் ராப் பண்ணி இந்த மேலும் கீழும் எட்ஜஸ்லயும் இதே மாதிரி ராப் பண்ணிக்கலாம் ஓகே அது ஈரமா இருக்கறனால நம்ம இப்படி பண்ணும்லயே அது ஒட்டிக்கும் ஓகே ஒட்டிட்டு இது மாதிரி நம்ம கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்ட்டா வந்துரும் பாத்தீங்களா நம்ம கையில பிரஸ் பண்ணும்லயே அதோட ஷேப் கரெக்ட்டா வந்துரும் இப்போ இத வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் மேல இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்ளோதான் ஓகே பாருங்க இதே மாதிரி எல்லா ரோல்ஸ்மே प्रिபெயர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் இப்போ ஒரு 5 ரோல்ஸ் பண்ணி எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் oil சேர்த்துக்கலாம் ஒரு panல நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் அதனால கொஞ்சமா oil ஊத்துனா போதும் அதல வந்து நம்ம இப்போ பண்ணி வச்சிருக்கிற ரோல்ஸ் எல்லாம் வெச்சுக்கலாம் ஓகே ஒரு மீடியம் फ्लेம்லயே ஃப்ரை பண்ணுங்க ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே சீக்கிரம் குக்க ஆயிரும் இது பிரெட் தானே டக்குனுமே குக்க ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம சிக்கன் ரோல் பண்ணுற மாதிரியே தான் இது எக் ரோல் பண்ணியிருக்கேன் நான் இன்னொரு வீடியோவில் நான் சிக்கன் ரோல் இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம எக் ரோல் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்